வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தமிழ் குருவி நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது உலகின் பிரம்மாண்ட மின்வாகன உற்பத்தி ஆலையையும் அது எங்கே அமையப்போகுது அப்படிங்கிறத பற்றியும் தான் நம்ம பார்க்க போகிறோம் அது வேறு எங்கேயும் இல்லைங்க நம்ம தமிழ்நாட்டில் தான் தமிழ்நாட்டில் அப்படின்னோடனே சென்னை நினைக்காதீங்க இல்லை அது ஓசூரில் கிட்டத்தட்ட ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் இந்த ஆலை ரெடி ஆகிட்டு இருக்குது பிரபல டாக்ஸி நிறுவனமான ஓலா முதல் முறையாக வாகன உற்பத்தியில் இறங்கியிருக்காங்க தமிழ்நாட்டில் இருந்துட்டு வேர்ல்டு வைடு எக்ஸ்போர்ட் பிளான் பண்ணியிருக்காங்க இது பிரம்மாண்ட மின்வாகன உற்பத்தி நிலையமாக ஓசூரில் தயாராகிட்டு வருது அந்த நிறுவனத்தின் சிஇஓ பவிஷ் அகர்வால் தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் ஆலையோட தற்போதைய புகைப்படத்தை வெளியிட்டு அவர் சில விஷயங்களை பகிர்ந்துட்டு இருக்காரு இந்த பிளான்ட்ல உற்பத்தியில் ஈடுபடுத்துறதுக்காக ஏஐ அப்படின்னு சொல்லப்படுற தானியங்கி ரோபோக்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லப்படுற ரோபோக்கள் கிட்டத்தட்ட ஐயாயிரம் இறக்குமதி செய்யப்பட இருக்கிறதாகவும் சுமார் பத்தாயிரம் பணியாளர்கள் பணியமர்த்தப்படுவாங்க அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்காரு ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இந்திய மின்வாகன உற்பத்தி சந்தையில் ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதை உறுதிப்படுத்துகிற விதமாக ஓலா நிறுவனம் புக்கிங்கை ஓப்பன் பண்ண இருபத்தி நாலு மணி நேரத்திலே ரூபாய் நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது கட்டி கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வாகனத்தை புக் பண்ணியிருக்காங்க மக்கள்கிட்டேருந்து கிடச்ச இந்த பிரம்மாண்ட வரவேற்பை பயன்படுத்திக்கிற விதமாக ஆலையோட பணிகளை விரைவாக முடித்து ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான முயற்சியை வேகமாக எடுத்துகிட்டு வராங்க இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பத்து விதமான கலர்லேயும் ஜிபிஎஸ் நேவிகேஷன் உட்பட பல சிறப்பு வசதிகளோட வரும்னு எதிர்பார்க்கப்படுது ஒரு தடவை சார்ஜ் பண்ணால் நூற்றி முப்பதுலேருந்து நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் பயணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதோட விலை தோராயமாக ஒரு லட்சத்துலேருந்து ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரமாக இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது வர ஆகஸ்ட் பதினஞ்சு அன்னைக்கு இந்த ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க பெட்ரோல் டீசல் விலை ராக்கெட் வேகத்தில் போயிட்டுருக்கு இந்த நேரத்தில் மத்திய மாநில அரசு மின்வாகன உற்பத்தியை இருக்காங்க இதை ரொம்ப சாதகமாக பயன்படுத்திட்டு இருக்குது ஓலா நிறுவனம் இதுபோல் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் பயன்பாடு அதிகமாகிச்சின்னா பெட்ரோல் டீசலோட தேவை குறையும் அதனால் பெட்ரோல் டீசல் பிரச்சனை ஒரு தீர்வை நோக்கி நகரம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அது மட்டும் இல்லை சுற்றுச்சூழல் மாசுபடுறதும் கணிசமாக குறையும் இந்த விஷயத்தில் எனக்குள்ள அடிப்படை ரெண்டு சந்தேகங்கள் என்னென்னா ஏஐ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ரோபோட்கள் உற்பத்தியில் ஈடுபடுத்துறதுனால வருங்கால இளைஞர்களோட வேலை வாய்ப்பு கேள்விக்குறியாக இருக்குமோன்னு கொஞ்சம் அச்சமாக இருக்குது அடுத்ததாக இந்த ஆட்சியில் சாதாரணமாகவே ஒரு நாளைக்கு பத்து தடவை பவர் கட் ஆகுது மின்வாகன உற்பத்தி அதிகமாகி அதோடய பயன்பாடு அதிகமாகும் போது இன்னும் என்ன ஆகுமோ வளர்ச்சிங்கிறது வளர்ச்சி பாதையை மட்டும் நோக்கி நகர்ந்து இயற்கை வளங்களை பாதிக்காமல் இருந்தால் நமக்கு நல்லது வருங்காலம் எப்படி இருக்குன்றது வாழ்ந்து பார்த்தா தான் தெரியும் பார்க்கலாம் நன்றி